இப்போ போடுறது கடலை மாவே. அதுக்கடுத்து இப்ப அரிசி மாவு போட போறோம். இப்ப வத்தப்பொடி, இப்ப தேவையான அளவு உப்பு, இப்ப கொஞ்சம் கோணம் சமையலுக்கு போடுற சோடா உப்பு போட போறோம். அதனால பஜ்ஜி நல்லா வரும். இப்ப தண்ணி ஊத்தி மாவை பிழைய போறோம். மாவு கட்டியாவும் இல்லாம லூசாவும் இல்லாம பிழைய போறோம். கலர் பொடி தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கறணும். கலர் பொடி இருக்கு. எடுத்து வச்சாச்சு. அதை தேவைன்னா வாழைக்காய் அல்லது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எதில் வேணால் பஜ்ஜி போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடுறது வந்து மிளகாய் பஜ்ஜி. வாங்க அடுத்தபடியாக எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்கு. Thank you.
Saya tak tahu.